கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தை மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுதுதான் 5/12/12 மத்திய நீர்வள கமிஷன் அன்ற இயக்குனர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்தோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த மத்திய நீர்வள கமிஷன் அன்ற இயக்குனர் மீது நாங்கள் வழக்கு அவதூறு வழக்கே தொடர்ந்தோம். இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு தொடர்ந்துருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாது பொருள் கொடுத்து பாதிக்கவோ அல்லது எந்தவித செயல்பாடும் கொண்டு வரல. அது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க. மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சுருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இப்பொழுது பரிந்துரை செய்துள்ளது. இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அவர் பதில சொன்னார். ஆனால் 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இதுவரைக்கும் சொல்லலை. இன்றைக்கு தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார். ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இதெல்லாம் ஜீரோ அவர்களை எழுப்பணும். ஏன்னா மத்திய கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்கே நிதி ஒதுக்கீடாக செஞ்சுருக்கிறாரு. இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்கே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகள் இறங்கியிருக்கணும். ஆகவே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் அது நடக்க வேணும். அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இந்த அரசு சரியாக செயல்பட்டுன்னு நினைக்கலாம். அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ளல. ஆகவே சட்டமன்றத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யலை. அது நிறைவேற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யலை. இன்றி ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சிட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். அந்த தீர்ப்புக்கு இந்த 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும், டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும். ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரசு இந்த 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் உரிய முறையில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்கிறோம். இது குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு என்று ஒரு
வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கலை, அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம். அதனால் இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அதிமுக அரசு இருக்கவில்லை. ஆனால் இந்த விடியாதிமுக அரசு வந்த பிறகு இந்த 28வது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்கிறார், அங்கே இவ்வளோலாம் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லலை, ஏன் வெளிப்படுத்தலை? அதிகாரமே இல்லை. அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம்ன்ற வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது. அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாதனை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டு வேணுமா? செயல்படவே இல்லையே. உடனடியாக என்ன பண்ணிருக்கணும், சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. அதே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை, இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் செயல்படுத்தலை. உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களா, இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவித்த பிறகு அப்புறம் போனால் மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாகுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். சார், கூட்டத்தில் வந்து இது குறித்து விவாதிக்கலாம், அதை வந்து சென்ட்ரல் வாட்டர் போர்டு மெம்பரே வந்து அனுமதிக்கல, இருந்த போது வந்து மினிட்ஸில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் சென்ட்ரல் வாட்டர் போர்டு அமைச்சிக்கு சொல்லியே அவன் அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை, அந்த அதில் இந்த போர்டு மெம்பரே வந்து எதிர்ப்பு தெரிவித்தார், பண்ண இந்த பொருள் குறித்து விவாதிக்க கூடாதுன்னு இருந்த போதிலும் அந்த விவாதம். அது இவர் தானே சொல்கிறாரு, அது என்ன உண்மை நடந்ததுன்னு தெரியணும்ல. மினிட்ஸில் மட்டும் அதை வந்து குறிப்பிட்டு, அதாவது மினிட்ஸில் குறிப்பிட்டாவே என்ன அர்த்தம், நீ அதுதானே நிற்கும். அதாவது மினிட்டில் என்ன நிறைவேற்றுறாங்களோ, ஒரு கூட்டத்தில் மினிட்டில் என்ன நிறைவேற்றுறாங்களோ அதுதான் நாளைக்கு நிற்கும். நீதிமன்றத்துக்கு போனால் அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள்லாம் அங்கே உங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் அங்கே அங்கே வைக்கிறாங்க. ஆக மினிட்டில் நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டு தான் நிறைவேற்றியிருப்பாங்க. மினிட்டு கூட்டம் சும்மாலாம் இருக்க முடியாது. அப்படி நிறைவேற்றி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு போன பிறகு இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும்னு இன்னி பார்க்கணும். அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன், ஏன் இவ்வளோ மறைமுகமாக இருக்கிறீங்க. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்னென்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டது, அதன்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை மீறி வருகின்ற போது நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்து நீதிமன்ற அமைப்பு நிலுவையில் இருக்குது. அப்போ இருந்த காரணத்தினால தான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல அதிமுக அரசு இருக்க வரைக்கும். மேகதாது அணை குறித்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த பொருள் வைக்கல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு, இந்த அரசு வந்த பிறகு இப்போ அந்த பொருள் வச்சுருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படுது. அதுதான் ஒரு அலட்சி போக்காக இருக்கிறார், அலட்சி போக்காக. இப்போ உச்ச நீதிமன்றம் போகிறங்கிறார், நாங்கள்லாம் இவ்வளோ பிரச்சனை கொண்டாந்த பிறகு தான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்சநீதிமன்றம் போடுறாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார். அதைத்தான் ஏன் செய்யலை, அதுதான் சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக 28வது காவிரி மேலாண்மை கூட்டம் முடிந்த பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக இப்போ சட்டமன்றம் கூடியிருக்குது. இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்து இருந்தால் இது நிற்கும். எதையுமே செய்யலையே. இப்போ நாங்கள் கொண்டாந்து ஜீரோவில் கொண்டாந்து பேச காட்டி இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க, இதுக்கு மீதி இந்த விளக்கமே சொல்லலையே. அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்கள் பார்த்தோம். இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும். இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது, இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது, இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆகவே தான் இது குறித்து அவையுடைய கவனத்தை கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியிலிருந்து அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி, விவசாயிகளுடைய நலன் கருதி, டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி, 28 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குவது காவிரி நீர். இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவநதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஜீரோவில் இந்த இதை எழுப்பணும், இந்த விஷயத்தை எழுப்பணும். இன்றைக்கு விவசாயிகள் வந்து மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவங்களாம் இடத்துல நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். சார், இப்போ வந்து மற்றவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ,
ஆனா அண்டை மாநிலத்தை முழுக்க முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு தான். கேரளாவிலும் அதிகமாக தண்ணி இருக்குது, மற்றும் ஆந்திராவிலையும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அதை பற்றி கடை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. இதுதான் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குது. டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதியில் தான். அவ ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை. இதனால் விவசாய சங்கங்கள்லாம் இன்றைக்கி டெல்டா பாசன விவசாயிகள், காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள்லாம் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுடைய நலனைக்கிறது, விவசாயியுடைய நலனைக்கிறது, பொதுமக்களுடைய கருந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பிரதான எதிர்க்கட்சின்ற முறையில் இந்த 1-2020 நடந்த கூட்டத்தை கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால தான் இந்த ஜீவராவில் கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டு இருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும். ஏன்னா இந்திய கூட்டில் அங்கம் வைக்கிறாங்க, இப்போ கூட சொல்கிறாங்க நெருக்கமாக இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படலை? அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இதுதான் ஒரு ஜீவநதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது, விவசாயத்தில் இருக்குது, ஒட்டுமொத்த இன்றைக்கி எல்லா கட்சியுமே எதிர்கட்சியெல்லாம் பேசுனாங்களே, அவருடைய கூட்டம் நிற்கிற கட்சியில் கூட பேசுனாங்களே. ஆகவே இந்த அரசு மெத்தனை போக்கை விட வேண்டும், அலட்சிய போக்கை விட வேண்டும். ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்தாத காரணத்தினால தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் துன்பத்தை சந்தித்தோம். அதிமுக அரசு தான் இதுக்கு விடிவுகாலம் பிறச்சது. அதை கூட இனி காப்பாற்ற தவறிய விடிய திமுக அரசு கண்டித்து வெளிநடப்பு செய்யும்.